வணக்கம், நான் ஹேமா சுப்பிரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். ரொம்ப ஈஸியான செய்யக்கூடிய ஒரு தோசை, நீர் தோசை. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நீர் தோசை செய்யறதுக்கு ஒரு கப் பச்சரிசி சுத்தமாக கழுவி தேவையான அளவு தண்ணியை ஊற்றி 5 மணி நேரம் ஊற வைக்கணும். உங்களுக்கு நீர் தோசை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சாப்பிட்ணுன்னா நீங்கள் நைட்டே அரிசியை ஊற வச்சுக்கலாம். 5 மணி நேரம் கழித்து ஊற வச்ச அரிசியில் தண்ணி எடுத்துட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்ல மையாக அரைக்கணும். இப்போ மாவு பார்த்தீங்கன்னா நல்ல மையாக அரைஞ்சிருக்கு. மாவு கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும், ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இப்போ மாவை போலில் மாற்றிட்டு இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மாவு திக்காக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நல்லா கரைச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா மாவு மோர் மாதிரி இருக்கும். இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு நீர் தோசை நல்லா வரும். அடுத்து தவாவை சூடு பண்ணி கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி தொடச்சிட்டு தவா சூடான உடனே 2 கரண்டி தோசை மாவு தவா மேலே ஊற்றிட்டு தவாவை மூடி வைக்கணும். ஒரு நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தோசை நல்லா வெந்திருக்கும். நீர் தோசைக்கு தோசையை திருப்ப வேண்டாம், மூடி வச்சாலே இது தானாக வெந்துடும். தோசை வெந்துருச்சுன்னா ஓரத்தில் தானாக பிரிஞ்சு வந்துடும். அருமையான நீர் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். இது நீங்கள் சட்னி சாம்பார் வச்சு நல்லா சூடாக சாப்பிடலாம். நீர் தோசை எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி ரொம்ப குயிக்காக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி. ஒரு நல்ல கார சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். யூ கேன் கெட் அ காப்பி ஆஃப் ஃபர்ஸ்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் ஆன் 21 Frames.